அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 16 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் 4 மாவட்டங்களில் அதிகனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தடையாண்டி இணைகிறார், அவரோடு பேசலாம். தடையாண்டி, இப்போ மழை அதிகமாக பொழிய வாய்ப்பு இருக்கிறது, காரணங்கள் என்ன? நிச்சயமா காயத்ரி, தமிழ்நாடு கடலோர பகுதிகளில் 2 வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று, நாளை மறுநாள் என 3 நாட்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அந்த வகையில் இன்று குறிப்பாக 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழை பெய்யும் என்று ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் மிக கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சென்னை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, திருவள்ளூர் ஆகிய 12 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மஞ்சள் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற தமிழ்நாட்டு மாவட்டங்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவினாலே அதிகப்படியான மழை பொழிவும் மழை பொழிவை ஏற்படுத்தும். ஆனால் 2 வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு என 2 பகுதிகளிலுமே வந்து அதிகப்படியான மழை பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்திருக்கிறது. இன்று நாள் வரை கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும் பொழுது வடகிழக்கு பருவமழையானது 16 விழுக்காக குறைவாகத்தான் பெய்திருக்கிறது. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதிகப்படியான மழை இருக்கிறது. அந்த இயல்பையான நிலையை நாம் எட்டுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றும் மழை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சடையாண்டி, விவரங்களை வழங்கியமைக்காக.